ஹாங்காங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தங்களுக்கு சீன நாடாளுமன்றமான தேசிய மக்கள் காங்கிரஸ் ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்தின் ஆதிக்கத்தில் இருந்த ஹாங்காங் சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அங்கு முழுமையான ஜனநாயக நிர்வாகத்தை ஏற்படுத்த கோரி மக்கள் தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஹாங்காங் சட்டப்பேரவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை மொத்த உறுப்பினர்களில் ஐந்தில் ஒரு பங்கிற்கும் சற்று அதிகமான அளவிற்கு குறைக்க வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்தத்திற்கு சீன நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி ஹாங்காங் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சீன அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அமைப்புகளின் தணிக்கைக்கு உட்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தணிக்கையில் தேர்ச்சியடைவோர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்பதோடு இந்த குழுக்களின் முடிவை எதிர்த்து நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.